ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏபி டெய்லி டைம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது என் உயிரோட உறைந்த வழி, எபிசோட் நம்பர் 4. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி எதிர்க்க வராரு. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கக்கூடாதுன்னு எங்கேயோ பார்த்துட்டு வந்து அகைன் எரிச்சுக்கிறாங்க. இப்போ ஆதி அவர் ரெண்டு கையாலையும் அவர் ரெண்டு ஹம்ஸை பிடிக்கிறாரு. ரெண்டு பேரும் க்ளோஸாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. க்யூட் ஐலாக், கண்ணு கூட இமைக்காமல். கேஎம் கங்காமாவை பார்த்து ஐப்ரோஸை உயர்த்தி இப்படி அப்படின்னு கேட்குறாரு. கங்காமாவும் தலையை அசைச்சு சூப்பர்னு ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஆதி பார்வதி பார்த்துட்டு இருக்காங்க. கேஎம் தொண்டையை கணக்கிறாரு அப்படின்னு. ஆதி பாரு ரியாலிட்டிக்கு வராங்க. ஆதி சப்பா அப்படின்னு பேர் மூஞ்சி கட்டிகிட்டே போய் பைக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆறு கேஎம் கங்காமா கிட்டே சொல்லிவிட்டு கிளம்புறான். போகிற வழியில் சில போலீஸ் இன்ஸ்பெக்டர், டிராஃபிக் போலீஸ் எல்லாரும் இவருக்கு சல்யூட் பண்ணுறாங்க. பாருக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாருவோட மைண்ட் வாய்ஸ், இவர் யார்? எல்லாரும் சல்யூட் பண்ணுறாங்க. ஒருவேளை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனோ? இவர் நல்லவர் தான் போல, ஆனால் ஏன் கையில் கண் வச்சுருக்காரு? இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது வழியில் ஒரு பைக்கில் போகிறவன் ஒரு அம்மாவோட செயினை பிடுங்கிட்டு பைக்கில் ஸ்பீடாக போகிறான். அந்த அம்மா திருட 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 அப்படின்னு கத்துறாங்க. ஆதி பைக்கில் ஸ்பீடாக அவனை துரத்துறாரு. பாரு ஆதி ஷோல்டர்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிறான். அவர் மேலே அவள் தலையை மட்டும் வச்சு கண்ணை இறுக்கி முடிக்கிறான். ஆதி பைக் ஓட்டிகிட்டு அந்த திருடனோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறார். அவன் கீழே விழ. ஆதி அப்படியே பிரேக் போட்டு இறங்குறாரு. அவனை ரெண்டு அடி போட்டு நகையை பிடுங்குறாரு. அப்படியே அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறார். அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எழுந்து நின்று ஆதிக்கு சல்யூட் பண்ணுறாரு. ஆதி திரும்ப போய் அந்த அம்மா கிட்ட நகையை கொடுத்துட்டு வராரு. பாரு அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருக்கா. ஆதி அவன் முன்னாடி கையை அசைக்கிறாரு. நோ ரெஸ்பான்ஸ். அவள் தலையில் ஒரு தட்டு தட்டி, என்ன பார்க்குற, ஏறி உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. பாரு அதுக்கு சொல்கிறா, ஆமாம் நீங்கள் யார், என்ன வேலை பார்க்குறீங்க? இதை கேட்டு ஆதி அவளை முறைச்சிட்டே பதில் சொல்லாமல் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாருவோட மைண்ட் வாய்ஸ், கொஞ்சம் கூட சிரிக்கவே தெரியாது போல், பதில் சொன்னால் தான் என்னவா, எப்போ பாரு ஒரு மொறப்பு. அவள் இப்படி யோசிச்சுட்டே இருக்க ஆதி அவளை விட்டுட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. பாரு, ஐயோ நான் ஏறவே இல்லை. ஆதி ஃபாஸ்ட்டாக போயிட்டாரு. பாரு, ஐயோ இந்த மனுஷனை நம்பி அனுப்பினாங்க, இப்படி நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டாரு, அட்ரஸ் கூட தெரியாது, என்ன பண்ணுறது? தலையில் கையை வச்சுட்டு நிற்கிறான். அப்போ ஆதி பைக் அவன் முன்னாடி வந்து சடன் பிரேக் போடுறாரு. பாரு, என்ன நீங்கள் நான் ஏறதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க? ஆதி கை ஓங்கி, அப்படி போட்டேனா, யோசிச்சுட்டே நிற்கிற, ஏறுன்னு சொன்னால் டக்குன்னு ஏறணும், புரியாதா? பாரு, அது இல்லை சார். ஆதி, ஷ், ஏறு அப்படின்னு கண்ணாலே மிரட்டுறாரு. பாரு அமைதியாக ஏறி உட்கார்றா. அவங்க பைக்கில் கொஞ்சம் தூரம் போய் இருக்க மாட்டாங்க. ஆதிக்கு ஒரு கால் வருது. பேங்க்கில் சில தீவ்ஸ் வந்து மேனேஜர் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் அடைச்சி வச்சுட்டு திருடிட்டு இருக்காங்கன்னு. ஆதி நேராக பைக்கை அகெயின் ஸ்பீடாக டேர்ன் பண்ணுறாரு. பாரு அகெயின் அவரை பிடிச்சிக்கிறான். ஆதி ஸ்பீடாக அந்த பேங்க்குக்கு போகிறார். அவர் பாருவை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறத ஷாம் பார்க்குறாரு. ஷாம், என்ன இவன் இன்னும் இந்த பொண்ணை பைக்கில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான்? நம்ம ஆள் அவ்வளோ சாதாரணமாக யாரையும் பைக்கில் ஏற்ற மாட்டானே. நேற்று ஏதோ நைட்டு வயசு பொண்ணுன்னு ஏற்றிக்கிட்டானேன்னு நினச்சேன். இப்பயும் அவளை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கான். ஆதி நேராக பேங்க்குக்கு போகிறாரு. சடன் பிரேக் போடுறாரு. பாரு முன்னாடி போய் ஆதி மேலே மோதுறான். ஆதி திரும்ப அவளை பார்க்குறாரு. அவள் கையை எடுக்கிறான். பாரு, நீங்கள் தான் பிரேக் போட்டிங்க. ஆதி, அது எனக்கு தெரியும், நீ இங்கே ஏறு வர, எங்கேயும் போயிடாத. ஆதி நேராக பேங்க்குள்ளே போகிறாரு. பேங்க் டோர் பூட்டி வச்சுருக்காங்க ராபர்ஸ். ஆதி கன் வச்சு ஷூட் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு.
அங்கே ஒரு ரூமில் கன் பாயிண்டில் பேங்க் மேனேஜரை மிரட்டி கீ வாங்கிட்டு இருக்கான். இன்னும் மூணு பேர் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் ஒரு இடத்துல உட்கார வச்சு கன் காமிச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. ஆதி மேனேஜர் கிட்டே போகிறாரு. தீஃப், ஏய் யாருடா நீ, எப்படி உள்ளே வந்த? ஆதிக்கு கோவம் வருது. உன் அப்பன் எது டா, வா டா போட்டு பேசுகிற. அவன் அடிக்க போகிறாரு. தீஃப் பக்கத்தில் வந்த ட்ரிகர் அழுத்திடுவேன். ஆதி கோவமாக அவனை பார்க்குறாரு. ஆதி கண்ணு கீழே இருக்கு, ஒரு ஸ்டெப்பு போகிறார். அவன் கண்ணை கிளாக் பண்ணுறான். ஆதி டக்குன்னு அவன் வயிற்றில் குத்தி அவன் கையில் இருந்த கண்ணை பிடுங்குறாரு. அவனை கன்னத்தில் வயிற்றுலன்னு குத்தி அடிக்கிறாரு. அவன் கீழே விழறான். அடி வாங்கின தீஃப் சவுண்ட் கேட்டு இன்னொரு தீஃப் வரான், அவனையும் அடிக்கிறாரு. மற்ற ரெண்டு பேரையும் போய் அவங்க கழுத்தை பிடிச்சி திருகி அவங்க முடியை பிடிச்சி ரொட்டேட் பண்ணி ஆளுக்கு நாலு பஞ்சு கொடுக்குறாரு. நாலு பேரும் துவண்டு கீழே விழுறாங்க. ஆதி அந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஜீப் வந்து தீப்ஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. பேங்க் மேனேஜர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஆதிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பாரு என்ன நடக்குதுன்னு உள்ளே போய் பார்க்குறா. அங்கே பேங்க் மேனேஜர், சார் நீங்கள் எங்கள் உயிர் மானம் மக்களோட பணம் எங்கள் பேங்க் நேம் எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல. ஆதி விரப்பா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் மை டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. பாரு கண்ணு கொட்டாமல் ஷாக்காக பார்த்துட்டு நிற்கிறா. ஆதி அவகிட்ட வந்து சடக்கு போட்டு கூப்பிடுறாரு. பாரு ரியாலிட்டிக்கு வரா. ஆதி என்ன கையை ஆட்டி கேட்குறாரு. அப்பப்போ ட்ரீம் வேர்ல்டு போயிடுவியா, வா. ஆதி முன்னாடி போகிறாரு. பாரு வேகமாக போய் அவர் முன்னாடி நின்று நீங்கள் போலீஸா அப்படின்னு கை நீட்டி கேட்குறான். ஆதி அவ கையை தட்டி விட்டுட்டு போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாருக்கு கோவம் வருது. சரியான திமிர் பிடிச்ச ஆள் போல ரொம்ப தான் பண்ணுறாரு. ஆதி ஹாரன் அடித்து வந்து உட்கார போறியா இல்லை போகட்டுமா அப்படின்னு கேட்க பாரு பைக்கில் உட்கார்றா. ஆதி பைக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பைக் ஜர்க் ஆகுது. பார் முன்னாடி போய் அவரை பிடிக்கிறா. ஆதி அங்கே சைடில் கம்பி இருக்கு பார், அதை பிடி அப்படின்னு சொல்கிறாரு. பாரு நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணால் ஜர்க்கில் தான் உங்களை பிடித்தேன். கான்வர்சேஷன், நோ நோ ஸ்மால் ஃபைட் இன் ரன்னிங் பைக். ஆதி பைக் ஓட்டிகிட்டு எல்லாம் என் தலை எழுத்து, உன்னை வண்டியில் வச்சுட்டு சுற்றணும்னு இருக்கு பாரு தலையில் அடைச்சிக்கிறாரு. பாருக்கு இது ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது. அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போக வேண்டாம், அட்ரஸ் கொடுங்க நானே போய்க்கிறேன். ஆதி உன்னை ஒழுங்காக கரெக்டாக கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விடணும், ஹாஸ்டலில் சேர்க்கணும்னு என் அப்பா சொன்னார். அந்த ஆள் சொன்ன வார்த்தைக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், புரியுதா? அமைதியாக வா. பாரு இப்போ செம்ம கடுப்பாகிட்டான். நான் ஒன்றும் இஷ்டப்பட்டு உங்கள் கூட வரலை, நானும் அங்கிள் சொன்னார்னு தான் உங்கள் கூட வரேன். ஆதி கோவமாக வேணும்னே பைக்கை ஸ்பீடாக மேடு பள்ளம் இருக்கிற இடத்துல ஏற்றி ஏற்றி இறக்குறாரு. டங்கு டங்குன்னு இடிக்குது. பாரு கொஞ்சம் கோவமாக, மெதுவாக தான் போங்களே அப்படின்னு சொல்கிறான். ஆதி இது ஏன் பைக்கு, ஏன் இஷ்டம், நான் எப்படி வண்டி ஓட்டணும்னு நீ சொல்லாத. அகைன் ஒரு பள்ளத்தில் விட்டு ஏற்றுறாரு. பாரோட மைண்ட் வாய்ஸ், சி இவன் கிட்டே யார் பேசுவா. அந்த சைடு கம்பியை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அமைதியாக வரா. ஆதி சைடு மிரரில் பார்க்குறாரு. பாரோட ஐஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆதி தன்னை மறந்து சைடு மிரரில் அவள் ஐஸை பார்த்துட்டே வராரு. அழகான ராட்சசி. பாரு இந்த சைடு மிரரில் பார்க்குறா. ஆதி ஐஸ் தெரியுது. பாரு ஆளை மயக்கிற பார்வை, மாயக்காரன். இப்படி சண்டை போட்டுகிட்டே ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. ஆதி பைக் பார்க் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே இவ விசாரித்து பிரின்சிபல் ரூமுக்கு போகிறான். அங்கே இருக்கிற பியூன் இவளை உள்ளே விடல. பியூன், யார் மேடம் நீங்கள்? இப்போ பிரின்சிபல் பார்க்க முடியாது. பாரு என் நேம் பார்வதி, அவங்க தான் வர சொன்னாங்க. பியூன், அவங்க பிஸியாக இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆதி வராரு. பியூன் எழுந்து சல்யூட் பண்ணுறான். ஆதி
மேடம் இருக்காங்களா? பியோன்: இருக்காங்க சார். ஆதி: ஓகே வா அனு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. பியோன்: சார் ஒய்ஃபா? சாரி மேடம்னு பாருக்கும் ஒரு சல்யூட் பண்ணுறான். பாரு இல்லைன்னு சொல்ல வரா. அதுக்குள்ளே ஆதி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. பிரின்சிபல் இருக்காங்க. பிரின்சி: வாங்க சார். ஆதி சொல்கிறாரு: குட் மார்னிங் மேம். பிரின்சி: குட் மார்னிங் சார். அப்பா சொன்னார் உங்கள் ஒய்ஃபா? இவங்க பதில் சொல்கிறதுக்குள்ளே சர்டிஃபிகேட்ஸ் கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சி: ஓ ஸ்கூலிங் டிகிரி மாஸ்டர் டிகிரி எல்லாம் ஜெர்மனியா? பாரு: எஸ் மேம். ஆதி ஷாக்காக அவளை பார்க்குறாரு. பிரின்சி: குட் எல்லாம் ஓகே, பட் இங்கே டீச்சிங் பண்ணணும்னா பிஎட் வேணும், பட் கிருஷ்ணமூர்த்தி சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. பாரு: மேம் நான் ஒரு 1 இயர் ஜெர்மனி ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சி அதுக்கு: ஓ ஓகே, இப்போ 9th ஸ்டாண்டர்டுக்கு டீச் பண்ணுறீங்களா? பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாருவோம்: ஷோ மேம். ஆதி அவளை முறைச்சிட்டே இருக்காரு. ஆதியோட மைண்ட் வாய்ஸ்: ஜெர்மனிலேருந்து வந்துட்டு கிராமம்னு போய் சொல்லிட்டு இருக்க, இன்னைக்கு இருக்குடி உனக்கு, என்னையே ஏமாத்துறியா அப்படின்னு நினச்சிக்கிறாரு மனசுக்குள்ள. பிரின்சி: இது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் சிலபஸ், பார்த்துக்கோங்க. பாரு கண்டென்ட்ஸை பார்க்குறா. ஓகே மேம் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. பிரின்சி: ரெடியா? டேக் யுவர் டைம், ஹாவ் அ லுக் அட் இட். பாரு: நோ நீட் மேம், போகலாம் வாங்க. பாரு அவள் பேகை ஆதி மடியில் வச்சுட்டு புக்கை கையில் எடுத்துட்டு எந்திரிக்கிறாள். பிரின்சி: ஓகே கம், முன்னாடி போகிறாங்க. பாரு பின்னாடி போகிறான். ஆதியும் அவள் பேகை தூக்கிட்டு பின்னாடியே போகிறாரு. ஆதி: ஓய். பாருக்கு கேட்கல. ஆதியோட மைண்ட் வாய்ஸ்: அடி பாவி, என்கிட்ட பொய் சொல்லிவிட்டு இப்போ உன் பேகை என்னையே தூக்க விட்டுட்ட உன்னை. பிரின்சி பாரு ஒரு 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கு போகிறாங்க. பிரின்சி அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அங்கே மேக்ஸ் பீரியட் தான் நடக்குது. பிரின்சி அண்ட் அந்த கிளாஸ் டீச்சர் போய் பின்னாடி பெஞ்சில் உட்காராங்க. ஆதி வெளியே நிற்கிறாரு கோவமாக. பிரின்சி: உள்ளே வாங்க சார். அங்கே ஒரு சேர் போட்டு உட்கார சொல்கிறாங்க. பாரு கிறிஸ்டல் கிளியராக சிம்பிளாக ஒரு செம்ம சொல்லி கொடுக்குறா வித் எக்ஸாம்பிள். பாரு: இஸ் தட் கிளியர்? Do you all understand students? Students: Yes ma'am. ஆதி அவ சம்ஸ் போடுறதை பிரமிப்பாக பார்க்குறாரு. ஆதியோட மைண்ட் வாய்ஸ்: யபா பயங்கரமான ஆள் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏபி டெய்லி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.